வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணி. இந்த ஜூம் இணையதள வழியில் இணைந்துள்ள சிங்கப்பூர் ஸ்கை மெடிடேஷன் அம்மா சென்டர் நிர்வாகிகளுக்கும், இந்த இணைப்பில் கலந்து கொண்டுள்ள சிந்தனையாளர்களுக்கும், அறிஞர் பெருமக்களுக்கும், மனவளக்கலை அன்பர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஆலயம் தொழுவது. அப்ப ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப ஆலயம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம லேசா பார்ப்போம். முதல்ல ஆலயம் அப்படின்னா ஆ கூட்டல் லயம், ஆன்மா லயமாக கூடிய இடம்தான் ஆலயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா கோயில் சொல்லுவாங்க. ஆலயம் அப்படின்னா கோயில் அப்படின்னு சொல்லலாம். அப்ப கோ கூட்டல் இல், இறைவன். கோ என்றால் இறைவன், இல் என்பது இருக்கக்கூடிய இடம். இதுல கோயில் இறைவன் இருக்கக்கூடிய இடம்தான் இந்த கோயில் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இரண்டு விதமாக இருக்கு, ஆன்மா லயமாக கூடிய இடம், இரண்டாவது கோவில், இறைவன் இருக்கக்கூடிய இடம் சொல்லி பார்த்துருக்கோம். இப்ப நம்ம இதை ரெண்டு விதமாகத்தான் பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம கோவிலை பற்றி லேசா பார்த்துக்கலாம். கோயில்கள் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா அது இரண்டு வகைப்படும். முதல்ல ஒன்னு பார்த்தோம்னா, பக்தியிலே நல்ல அதிகமானவங்க சிலைகளை உருவாக்கி அதற்கு மந்திரம், எந்திரம், தந்திரம் மூலமாக உருவேற்றி அதை பிரதிஷ்டை பண்ணி அதை வழிபடுவதுதான் வந்து கோயில்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் பெரிய பெரிய ஆலயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இரண்டாவது பாத்தீங்கன்னா, பிறர் நலனையே பெரிதாக கொண்ட ஞானிகள், அவங்க மனித குலம் வந்து துன்பம் நீங்கி நலமோடு வாழணும் அப்படிங்கிற ஒன்றையே நினைவாக வைத்து கொண்டு தன்னோட உடல் பொருள் அனைத்தையும் அர்ப்பணித்து தவத்தின் மூலமாகவும் அவங்களுடைய உயிரை உடலிலேயே சுவர விட்டு கொண்டு இருக்கக்கூடிய நிலையாகிய ஜீவசமாதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களும் உண்டு. அப்ப இரண்டு வகையாக இந்த ஆலயங்கள் இருக்கு. இதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா பழனி எடுத்துக்கலாம். பழனியில வந்து போகர் இருக்காங்க. போகர் வந்து ஒரு சிறந்த வைத்தியர். அவரு நோய் நீங்கணும் அப்படிங்கறதுக்காகவே நிறைய வகையான நமக்கு மருந்துகள் தயார் பண்ணியிருக்காங்க. பழனி சிலையே பாத்தீங்கன்னா நவபாஷாணத்தால செஞ்சதுன்னு கூட சொல்லுவாங்க. இது போல அவங்களுடைய ஒரு தூய எண்ணம் பாத்தீங்கன்னா நோய்கள் நீங்கணுங்கிறது. அப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க, பழனிக்கு போனா நமக்கு நோய் துன்பம் விலகிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இரண்டாவது பாத்தீங்கன்னா திருப்பதி எடுத்துக்கலாம். திருப்பதியில பாத்தீங்கன்னா கொங்கணர் அப்படிங்கிற ஒரு சித்தரனுடைய ஜீவசமாதி இருக்கு. அவருடைய எண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வறுமை நீங்கி மக்கள் செல்வ வளத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். அப்ப நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம், திருப்பதிக்கு போயிட்டு வந்தா நமக்கு ஒரு திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பெரும்பாலும் நமக்கு ரொம்ப கஷ்டங்கள் வந்துச்சுன்னா என்ன செய்வோம், திருப்பதி மலை கோயிலுக்கு தான் போயிட்டு வரும். ஸோ இது மாதிரி ஜீவசமாதிகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு உள்ள கோயில்களுக்கு போகும்போது அதிக நன்மைகள் நமக்கு கிட்டுதுன்னு சொல்றாங்க. அப்ப இது மாதிரி இந்த கோயில்கள்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லேசா கொஞ்சமா பார்த்துருவோம். ஆதியில மனிதன் வந்து காடுகள்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமாக அவனுக்கு உறுதுணையாக இருந்த பஞ்ச பூதங்களை வழிபட ஆரம்பிச்சான். அதை வழிபடும் போது அதை அவைகளுக்கு ஒரு உருவம் கொடுக்கவும் அவன் விரும்பினான். அப்படி ஒரு உருவம் கொடுத்து அவன் வணங்க ஆரம்பிச்சது தான் சிலை வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த சிலைகளுக்கு மந்திரங்களை உச்சாடனம் பண்ணி கோயில்களாக உருவாக்கி அதை வச்சு இது மாதிரி கோயில்கள் உருவானதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த கோயில்கள்லாம் எதற்காக வந்தது அப்படின்னு சொல்லி லேசா பார்த்தோம் அப்படின்னா, மனிதன் வந்து தவறு செய்யாம பிறருக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற நோக்கிலையும், அதாவது பொதுவா சொல்லுவாங்க தீமை செஞ்சேனா நீ நரகத்துக்கு தான் போவ, மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சா சொர்க்கம் தான் கிடைக்கும், கடவுள் உன்னை தண்டிச்சிடுவாரு. குழந்தைகளை கூட சொல்லுவோம், ஏதாவது தப்பு பண்ணேனா கடவுள் வந்து உன்னை கண்ணை குத்திடுவாரு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுப்போம் இல்லையா. அது போல மனிதன் வந்து நல்வழியில வருவதற்காகவும் கோயில்கள்ல உள்ள சிலை வணக்கத்தை நம்ம கொண்டுட்டு வந்தோம். மேலும் இந்த இறைவன்னா என்ன அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் மனிதனுக்கு ஏற்படணும். இறைவன் மீது ஒரு நம்பிக்கை வரணும். அப்படி வரணும் அப்படின்னா அவன் கோயில்களுக்கு சென்றா மட்டும்தான் இறைவனை பற்றிய நம்பிக்கை வரும்.
அந்த சிலை வணக்கத்தை நம்ம வழிபடும் போதுதான் அவனுக்கு அறிவு வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. அப்ப இது போல இந்த சிலை வணக்கம் மூலமாக கோயில்களுக்கு சென்று வழிபடும் போது மனிதன் அறிவு வளர்ச்சி பெற்று ஞான நிலை வரைக்கும் கூட போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேலும் மனிதன் எப்போதுமே ஒரு சுயநலவாதி தான் இல்லையா? பெரும்பாலும் நம்ம கோயில்களுக்கு எதுக்காக போறோம்? கடவுள்கிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும் ஏதாவது வேண்டுதல் வைக்கிறதுக்காக மட்டும்தான் போறோம். அதாவது மனிதன் ஒரு சில செல்வங்கள் கண்டிப்பாக தேவை. அதுல உடல் நலம் வேணும், அறிவு வளம் வேணும், நல்ல வலுவோட இருக்கணும், செல்வ வளம் வேணும்னு நினைக்கிறான், குணம் நல்ல குணங்கள் வேணும்னு நினைக்கிறோம், நல்ல புகழ் வேணும்னு சொல்லி நினைக்கிறோம். அப்ப இதுல எல்லாம் நல்ல தலை சிறந்து உயர்ந்து வாழணும்னு விரும்புறோம். ஆனா இதுல எது குறைவாக இருக்கோ அதை நமக்கு உயர்த்தி வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த கோயில்களுக்கு போய் சிலை வழிபாட்டையே உருவாக்கி இருக்காங்க. அப்ப இந்த கோயில்கள் போகும்போது என்ன செய்யறோம்? நம்மளுடைய வேண்டுதல்களை எல்லாம் நம்ம அங்க வச்சுட்டு வரோம். அப்ப அந்த வேண்டுதல்கள் எப்படி நிறைவேறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கோயில்கள் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு ஆற்றல் களம் சொல்லி சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா, கோயில்களில் உள்ள இருக்கக்கூடிய அந்த கருவறை வந்து எப்போதும் இருட்டா இருக்கும். அந்த இருட்டு அறைக்குள்ள மந்திர ஒளிகளால உச்சாடனம் செய்து அதை வந்து யந்திரமாக எழுதி, அதாவது மந்திர ஒளிகள் அப்படிங்கிறது என்னன்னா ஒவ்வொரு விதமான எழுத்துக்களுக்கும் ஒரு விதமான காந்த அலை சக்தி உண்டு. அப்ப அந்த எழுத்துக்களை என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒரு 108 முறை, 500 முறை, 1008 முறை அப்படின்னு சொல்லி உச்சரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அதற்கான ஒரு காந்த அலை அங்க உருவாகுது. அந்த காந்த அலைகளை எழுத்து வடிவமாக வைக்கிறது தான் வந்து யந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வார்த்தையின் மூலம் உச்சரிப்பது தான் மந்திரம் சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த மந்திர ஒளியின் மூலமாக யந்திரமாக உருவாக்கி அதை கருவறையில் வைத்து அதற்கு மேல சிலைகளை பிரதிஷ்டை பண்ணி பண்றாங்க. அப்ப அங்க பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு ஆற்றல் எப்போதுமே காந்த அலை இருந்து கொண்டே இருக்குங்கிறாங்க. அதுக்கு மேலும் பாத்தீங்கன்னா கோபுர கலசங்கள்ல வந்து நவ தானியங்களை வந்து நிறைச்சு வச்சிருப்பாங்க. அந்த மேல கோபுரத்துல கலசங்கள் எப்பயுமே கலசத்தை பார்த்து சாமி முடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்க என்ன இருக்கும் அப்படின்னா நவ தானியங்களை தான் அது நிறைய வச்சிருப்பாங்க. அது எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, வான்காந்த ஆற்றலை அது நேரடியாக வாங்கி கருவறைக்குள்ள எப்போதும் அது செலுத்திக்கிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப இந்த வான்காந்த ஆற்றலை அது வாங்குறதுக்கு தானியங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவு உண்டு. அந்த கால அளவு பாத்தீங்கன்னா 12 ஆண்டுகள் சொல்றாங்க. அதனாலதான் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லி ஒன்றும் வச்சிருக்காங்க. 12 வருடத்திற்கு ஒரு முறை கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி அந்த தானியங்களை வந்து வெளியே எடுத்துட்டு வேற ஒரு புது தானியம் வச்சுக்கிறதுக்காக இந்த கும்பாபிஷேகம் உருவானதாக சொல்றாங்க. இன்னொன்னு சொல்லுவாங்க, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஊர்லயே மிக உயர்ந்த கட்டிடமாக கோயில் கோபுரம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த நம்ம இயற்கை சீண்டல்களினால், அதாவது மழை காலங்கள்ல வரக்கூடிய இந்த இடி மின்னல் போன்றதுனால அதை ஈர்த்து வைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கோபுர கலசங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவை ஈர்த்து கொள்வதனால மனித குலத்துக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாம அது பாதுகாக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் கூட இந்த பழமொழியே நமக்கு சொல்லியிருக்காங்க. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ப இது மாதிரி கோயில்கள் என்பது இப்படித்தான் உருவானது, இதை வடிவமைத்து தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இந்த வாழ்க்கையில நமக்கு இந்த சந்தோஷங்கள் சம்பத்துகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு கோயிலுக்கு போனா மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கேள்வி வருது. அப்ப மனித பிறவியினுடைய நோக்கமே என்ன முதல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சாமி அழகா சொல்லியிருக்காங்க, இறைநிலை உணர்வு அடைதல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இறைநிலை உணர்வு அடையணும் அப்படின்னா அதற்குரிய அறிவை பற்றி நம்ம தெரியணும். அந்த அறிவை பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அதை பத்தி நம் முழுமையான ஒரு சிந்தனைக்கு கொண்டு வரணும். இப்ப சிலை வணக்கத்தால என்ன செய்யுது அப்படின்னா, சிலை வணக்கம்ங்கிறது இறைநிலையை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். அதாவது இறைவனா இதுதான் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்றோம். ஆனால் அதை உணர முடியாது, சிலை வணக்கத்தால் நம்ம உள்ள உணர்ச்சியாக கொண்டு வர முடியாதுங்கிறாங்க. அப்ப பிறர் நலம் கெடாம தன்னுடைய நலம் பெற வேண்டும் என்ற உயர்ந்த பண்பு இருக்கணும் அப்படின்னா
இந்த உண்மை உணர்வை நமக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். இந்த அறிவை அறியக்கூடிய ஒரு பேரு பெற வேண்டும், இறை உணர்வு பெற வேண்டும் சொல்றாங்க. அப்ப இந்த இறை உணர்வு எல்லாருக்கும் கிட்டிருதா அப்படின்னு சொல்லி பார்த்தா எத்தனையோ பேருக்கு கிட்டுறது இல்லை. பொதுவாக நம்ம மனவளக்கடைக்குள்ளே பார்த்தோம்னா, நானு 10 வருஷமா மனவளக்கடைக்குள்ள இருக்கேன், ஆனா என்னால இறை உணர்வு பெற முடியல, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனா ஒரு சிலர் வருவாங்க, நல்ல இறை உணர்வோட இருப்பாங்க. மேலும் பார்த்தீங்க, ஒரு சிலரால தொடரவே முடியாது, ஒரு சிலரால நம்ம சொல்றதை புரிஞ்சுக்கிடவே முடியாது. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அறிவு நிலைகள் உண்டு. அப்ப ஒவ்வொருத்தருடைய ஒரு அறிவுக்கு தகுந்தது போல, அதுக்குத்தான் சாமிஜி சொல்லியிருக்காங்க, அறிவுல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, அவங்கவுங்களுக்கு அறிவு குறைபாடு உண்டு. அந்த அறிவுக்காகத்தான் சாமி வாழ்க்கை தத்துவத்துல அறிவின் நிலைப்படிகள் 3 அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1 வந்து நம்பிக்கை, அதாவது பக்தி. 2 வந்து விளக்கம் சொல்றாங்க. 3 முழுமை பேரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நம்பிக்கை அப்படிங்கிற முதல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, இது என்ன அப்படின்னா, அறிவில் வளர்ச்சி அடையோர், அறிவில் குறைவானவர்களை வழிநடத்தி செல்வது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது குழந்தைகளை பெரியோர்கள் வழிநடத்தி செல்வது போல, இது வந்து பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பொதுவா வந்து குழந்தைங்க ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, போய்க்கலாம், குழந்தைங்க அந்த தீயை தொட போறாங்க. தொடும்போது நம்ம என்ன சொல்றோம், அதை தொட்டா சுடும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். உடனே குழந்தை கையை எடுத்துருது இல்லையா. ஸோ இதுதான் வந்து அறிவில் நிறையுடையவர்கள் அறிவு குறைந்தவர்களை வழிநடத்தக்கூடியதுன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கடவுள்கிட்ட போகும்போது முதல்ல பக்தி மார்க்கத்துல உள்ள போறது தான் கடவுள். போய் நம்ம அவரை சாமி கும்பிட்டோம்னா நமக்கு வேண்டியது கிடைக்கும், நம்ம நல்ல வழியில போகலாம் அப்படிங்கிற ஒரு பக்தி மார்க்கத்தை முதல்ல கொண்டு வர்றோம். உள்ள ஒரு தூய அன்போட நம்ம உள்ள கொண்டு வரோம். அடுத்ததாக விளக்கம், இந்த பக்தி எவ்வளவு நாளைக்கு இருக்கணும் அப்படின்னா, அதுக்கும் சொல்லியிருக்காங்க சிந்தனை அறிவு வளர்ற வரைக்கும் சொல்றாங்க. அதாவது 16 வரைக்கும் தான் இந்த பக்தி நிலை வேண்டும். 16 மேல எல்லோருக்கும் சிந்திக்கக்கூடிய அறிவு வந்துருது, அதுக்கப்புறம் விளக்க நிலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது கோயில்கள் என்பது என்ன, அதற்குரிய காரண காரியங்கள் என்ன, சிலை வணக்கம் எதற்காக வந்திருக்கு அப்படிங்கிற விளக்க நிலையை நம்ம பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சிந்தனை ஆற்றல் உயர்ந்த பிறகு விளக்க நிலைக்கு வரணும். அடுத்து 3 முழுமை பேர். இந்த முழுமை பேர் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இறைநிலை பற்றி அறிந்து அதையே உணர்வாக பெறதுதான் வந்து முழுமை பேருன்னு சொல்றாங்க. முதல்ல பக்தியில போய் கடவுளை பார்த்துட்டோம், 2 எதற்காக இறைவன் அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக உணர ஆரம்பிச்சிட்டோம், 3 இந்த உணர்வையே நம்ம நமக்குள்ளாக கொண்டு வரணும்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் முழுமை பேர், இதுதான் சமாதி நிலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த 3 நிலைகள்ல நம்மளுடைய அறிவை படிப்படியாக உயர்த்தும் போது நமக்கு இறைநிலை உணர்வு தானாகவே கிட்டும்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் ஒரு சின்ன கவி மூலம் சாமி சொல்லியிருக்காங்க, அறிவு அறிவுக்கு அடிமையாவது பக்தி, அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகம், அறிவை அறிவால் அறிந்த நிலையே முக்தி, அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அறிவில் நிறையுடையவர்களுடைய முதல் கடமை என்னன்னா, குறையுடைய நபரை நம்ம வழிநடத்தி செல்ல வேண்டும்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வகையில இந்த கோயிலை பற்றி லேசா நம்ம சிந்தனைக்கு பார்த்திருக்கோம். இப்ப இந்த கோயிலினுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல பாத்தீங்கன்னா ராஜ கோபுர வாசல், முதல்ல கோவில் கோபுர வாசல் பெருசா இருக்கும். அதற்கு உள்ள போகும்போது கொடிமரம், அதற்கடுத்து உள்ள போகும்போது முன் மண்டபம், அதற்கும் கொஞ்சம் உள்ள போகும்போது பலிபீடம், அப்புறம் மகா மண்டபம், அர்த்த மண்டபம், கர்ப்ப கிரகம், விமானம். இப்படிதான் கோயில்களை நிர்மாணிச்சு வச்சிருக்காங்க. அப்ப இந்த கோயிலுக்கும் மனித உடலுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. நம்மளுடைய மனித உடலை வச்சுதான் கோயில்களே உருவாக்கி இருக்காங்க முன்னோர்கள். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு மனிதன் படுத்திருந்தா எப்படி இருக்குமோ அதுதான் கோயிலினுடைய அமைப்புன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மனித உடல் என்பது 8 அளவுதான் சொல்றாங்க. அவங்க குள்ளமாக இருந்தாலும் சரி, உயரமாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஜான் கை ஜானின் அளவுல 8 இருக்கிறதுதான் வந்து அவங்களுடைய உடல்ங்கிறாங்க. இடுப்புக்கு மேலே 4, இடுப்புக்கு கீழே 4 இருக்கிறதான் மனித உடல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த நிலையில
கோயிலுக்கும் மனிதனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மனிதனுடைய பாதம் தான் கோயிலனுடைய ராஜகோபுர வாசல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்மளுடைய முதுகந்தண்டு தான் கொடிமரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொடிமரத்துல 32 வளையங்கள் இருக்குமா, அது நம்மளுடைய முதுகு எலும்பை குறிக்கக்கூடியதுன்னு சொல்லி சொல்றாங்க. நம்மளுடைய தொப்புள் வந்து பலிபீடமாக இருக்குங்கிறாங்க. மார்பு வந்து மகா மண்டபம், கழுத்து வந்து அர்த்த மண்டபம்ங்கிறாங்க. அர்த்தம்ங்கிறது பொருட்கள்லாம் வைக்கக்கூடிய இடம். தலை வந்து கருவறை, அதாவது கர்ப்ப கிரகம். வலது செவி பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி, அதாவது நமக்கு ஞானம் பெறுவதற்காக வலது பக்கம். இடது செவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் சொல்றாங்க, லௌகீக விஷயங்களை பெறுவதற்காக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தலை உச்சிதான் கோபுர கலசம், அதாவது விமானம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த கோவிலுக்கும் மனிதனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதுதான் சொல்றாங்க, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிறனாருக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தோருக்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காலா மணிவிளக்கே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இந்த கோவிலையும் மனிதனையும் சேர்த்து ஒரு தொடர்பு படுத்தி நம்ம பாக்குறோம். இந்த விளக்கு நிலை எல்லாருக்கும் கிடைச்சாலும் இந்த விளக்கத்தை எல்லாராலையும் தொடர முடியுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கேள்விக்குறிதான். நம்மளுமே பார்த்திருப்போம், மனவளக்கலைக்குள்ள வந்துட்டோம், எவ்வளவு தூரம் இறைவனை பற்றி அறிந்தாலும் கூட நம்மளால மீண்டும் மீண்டும் நம்ம அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்களுக்கு போய் கொண்டுதான் இருக்கும், இல்லாம இல்லை. அதுக்கு மனிதனுடைய பழக்க பதிவுகள் உண்டுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த பதிவுகளை மாத்தி விளக்க வழியிலே நம்ம மனிதன் வாழணும்னு சொல்றாங்க. மேலும் எல்லாராலையும் இந்த இறையுணர்வு நிலைக்கு தொடர முடியுதா அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப கஷ்டம்தான். உள்ள வந்திருப்போம், பயிற்சியோட முடிச்சுட்டு போனவங்களும் இருக்காங்க. அகத்தாய் வரைக்கும் வருவாங்க, அடுத்த நிலைக்கு வராம போயிடுவாங்க. பிரம்மஞான வரைக்கும் வருவாங்க, அடுத்து அவங்கள பார்க்கவே முடியாது. இது மாதிரி பலரால வந்து தொடரவே முடியாத ஒரு நிலை இருக்கும். அதற்கு வந்து அவங்களுடைய வினை பதிவுகள் ஒரு முழுமையான காரணமாக இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ மனிதன் கிட்ட வந்து 3 வகையான வினைப்பதிவுகள் உண்டு. ஒண்ணு வந்து சஞ்சிதம், அடுத்து பிராராத்தம், அடுத்ததான் ஆகாமியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சஞ்சிதம் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய அப்பா அப்பா முன்னோரினுடைய பதிவு தான் நம்ம கிட்ட சஞ்சிதமாக இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து பிராராத்தம், அப்பப்ப இப்ப நம்ம பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் செய்யக்கூடிய செயல்கள் வந்து பிராராத்தம் சொல்றாங்க. ஆகாமியம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த சஞ்சிதமும் பிராராத்தமும் கூடி இனிமே நம்ம செய்ய இருக்கக்கூடிய செயல்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த வினைகள் எல்லாம் எப்படிதான் நம்ம கிடைக்கிறது அப்படின்னா, அதுக்கும் சாமிஜி ஒரு அழக வழியும் வகுத்து கொடுத்துட்டாங்க. இந்த இனிமேல் செய்ய இருக்கக்கூடிய ஆகாமிய கர்மத்தை ஆகினை தவத்தின் மூலமாக செய்யலாம், அதை நீக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பிராராப்தத்தை பார்த்தீங்கன்னா, துரியதவம் செய்யும் போது நம்மளுடைய பிராராப்த கர்மம், அதாவது எப்படி அது குறையுது அப்படின்னா, நம்மளுடைய மனசை உயிர்ல ஒடுக்கிறோம். ஒடுக்கும் போது நம்ம புலன்கள் எல்லாமே இனிமே செய்ய இருக்கக்கூடிய செயல்களை சரியாக செய்யும். அப்ப நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எப்பயுமே தவறாது, சரியான வழியில இருக்கும். இதுதான் நம்ம பிராராப்தம் வினைகள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கூடிய வழிங்கிறாங்க. அடுத்து சஞ்சிதம் பாத்தீங்கன்னா, துரியாதீத தவம் செய்யும் போது நம்மளுடைய சஞ்சித வினைகள் படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நம்ம வினை பதிவுகளை எல்லாம் கழிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மால இறைவனை காண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வினைப்பதிவே தேகம் கண்டாய் அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. இந்த மனித பிறவி பெற்றதற்கு மிகப்பெரிய புண்ணியம் வந்து, இந்த மனித பிறவி பெற்றதே மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது எல்லா உயிர்களுக்குமே இந்த அறிவு கிடைச்சிடாது. மனிதனாக பிறந்த 6வது அறிவு பெற்றவருக்கு மட்டும்தான் இறை உணர்வே உணரக்கூடிய தன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதைத்தான் இறை உணர்வு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி உணர்வதற்கு கருவியாக இருக்கக்கூடிய நம்ம இந்த உடலை என்ன செய்யணும், நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிடணும். இந்த உடல் தான் கோவில். அப்ப இந்த உடலை நம்ம எப்படி வச்சுக்கிடலாம் அப்படின்னா, சாமி செல்லக்கூடிய உடற்பயிற்சியின் மூலமாக நம்ம உடலை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிடணும். இந்த ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நான் என்று நலனிழந்தேன் பூரணமே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இந்த உடலை நம்ம எப்படி வச்சுக்கிடணும் அப்படின்னா,
ஐந்துல அளவு முறை காத்து சாமிஜி சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய உடற்பயிற்சியை செய்யும் போது நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உடல் ஆரோக்கியமாக வச்சுட்டோம்னா இறைவனை நம்ம எப்படி உணர்வாக பெறலாம், அப்ப இறைவனா யாரு அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, உள்ளத்து உள்ளானை உள்ளொரு ஜோதியை உள்ளமிட்டு ஓரடி நீங்கானை உடனிருந்து யான் அறியேனோ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கவி கொடுத்துருக்கோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, உள்ளத்து உள்ளானை, நம்ம உள்ளத்துக்கு உள்ளதான் இறைவன் நிறைந்து இருக்காங்க, உள்ளொரு ஜோதியாக நமக்குள்ளாகவே இருக்காங்க ஜோதி வடிவத்துல. உள்ளம் விட்டு ஓரடி நீங்கானை, நம்மை விட்டு அவரு ஒரு இன்ச்சு கூட வெளியில நகரல, நமக்குள்ளாகவே இருக்காங்க. ஆனா என்ன செய்யறோம், கூடவே நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம், அந்த இறைவனை நம்மால காண முடியல அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இறைவனை எப்படி நம்ம காண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கும் வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய மனதின் அலை நீளத்தை குறைத்து அதை, அப்ப இறைவன் அப்படிங்கிறவரை உள்ளத்து உள்ளானை உள்ளொரு ஜோதியை உள்ளமிட்டு ஓரடி நீங்கானை உடனிருந்து யான் அறியேனோ அப்படின்னு சொல்றோம். அப்ப நமக்கு உள்ளாகவே இருக்கக்கூடிய இறைவனை நம்மால உணர முடியல, அதற்கு நம்ம மன அலைச்சுழல் வேகத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைத்து நம்ம போகும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நம்மால காண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எப்படி நம்மால தெளிவா காண முடியும் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்ப என்னோட கையில ஒரு 10 ரூபாய் வச்சு கையை மூடிக்கிட்டேன். கையை மூடி வச்சுட்டு எதிர இருக்கிறவங்கிட்ட கேக்குறேன், என் கையில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறேன். கேட்கும்போது அவங்களுக்கு தெரியல, உள்ள என்ன இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் சொல்றேன், உள்ள 10 ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுறேன். ஸோ இது வந்து உள்ள, ஆமா உள்ள இருக்கும் போல அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, லேசா நம்புறாங்க, அது நம்பிக்கை. ரெண்டாவது கொஞ்ச நேரம் கழிச்சு வராங்க, எங்க அந்த கையை திறந்து காட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி திறந்து காட்டும் போது அந்த 10 ரூபாய் அவங்க பிரத்யட்சமா பாக்குறாங்க. ஸோ அப்ப இறைவனை, அதாவது இந்த 10 ரூபாய அவங்க கண்ணால பாக்குறாங்க. ஓ 10 ரூபாய் பார்த்துட்டேன், உள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அதனை அவங்க கையில எடுத்து தொட்டு உணர்ந்து பாக்குறாங்க. இது போலதான் முதலில் நம்பிக்கையாக இருக்கிறத நம்ம கண்ணால பிரத்யட்சமா பாக்குறோம், அதை மீண்டும் நமக்குள்ளே ஒரு உணர்வாக கொண்டு வரணும்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நம்ம கோயில்களுக்கு போகும்போது என்ன செய்யறோம் அப்படின்னம்னா, சிலை வணக்கமாக இறைவனை பாக்குறோம். நம்ம இறைவனை பார்த்துட்டு மீண்டும் நமக்குள்ளாக உட்கார்ந்து அதையே நம்ம சிந்தனை செய்யும் போது நமக்கு உள்ளாகவே இறங்கி அந்த இறை உணர்வு தானாகவே வெளிப்பட்டு இறைவன் நமக்கு பிரத்யட்சமாக காண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இவ்வளவு விளக்கங்களும் கேட்டாலும் கூட, நம்மளால இந்த சான்றுகள் எல்லாம் சொன்னாலும் கூட, பயிற்சியின் மூலமாகத்தான் இறைநிலையை உணர முடியும். அப்ப நம்ம சிலை வணக்கத்தால நம்ம இறைவனை காணத்தான் முடியும். அப்ப இதுக்கு கருவியாக இருக்கக்கூடிய இந்த உடல் அப்படிங்கிற ஆலயத்தை தினந்தோறும் உடற்பயிற்சியின் மூலமாக ஆரோக்கியமாக வச்சுக்கிடணும். அப்ப இந்த இயங்கக்கூடிய மனதை தவத்தின் மூலமாக ஒருநிலைப்படுத்தி அறிவுதான் தெய்வம் அப்படிங்கிற நிலையில உணரும் போது அதுவே நமக்கு இறை உணர்வாக வெளிப்பட்டு இறைவனை நம்மால காண முடியும்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு அகத்தவ பயிற்சி முக்கியமாக தேவையாக இருக்குங்கிறாங்க. அப்ப இந்த அறிவு, அறிவின் மூலமாக நம்ம செய்யறதுதான் வந்து இந்த சடங்குகள் மூலமாக, இந்த அறிவை வைத்து கொண்டு சடங்குகள் மூலமாக செய்யறதுதான் வந்து யாகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வேத பாராயணம் ஓதி இறைவன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பக்தியை வந்து யாகங்கள் சடங்குகள் மூலமாக செய்யறதுதான் யாகம் சொல்றாங்க. அதே நம்ம உள்ளே நின்று இறைவனை நமக்குள்ளாக உணர்வது, அதை அறிந்து அவரை உணர்ந்து வணங்குவதுதான் வந்து யோகம் அப்படின்றாங்க. அப்ப இதற்கு யோகத்துக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அகத்தவம் முக்கியமான ஒன்றாக இருக்கு. நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அறிவை அறிவதற்கு அகத்தவம் மிகவும் தேவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் நம்மளுடைய மனித பிறவியின் முழுமையான ஏண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இப்படி நம்ம தவம் செய்து நம்மளுடைய இருக்கக்கூடிய இந்த இறைவனை உணரும் போதுதான் மனிதனுக்கு ஒரு மன நிறைவும் அமைதியும் ஏற்படுதுங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆலயங்கள் அப்ப தேவை இல்லையா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக தேவை. ஆலயங்கள் என்பது
ஆரம்ப வழி சாதகர்களுக்கு கண்டிப்பாக கோவில்கள் என்பது தேவை. அப்ப நம்ம இனி ஆலயங்களுக்கு போகும்போது எப்படி போகணும் அப்படின்னா, வேற சிந்தனைகள் எதுவும் இல்லாம மன ஒருமையுடன் போய் கோயிலுக்குள்ள இறை உணர்வோட போகணும். அங்க இருக்கக்கூடிய பலிபீடத்துக்கிட்ட நின்று நமக்குள்ள இருக்கக்கூடிய தீய குணங்களை எல்லாமே விட்டுட்டு சுத்தமான உணர்வோட உள்ள போய் கடவுள்கிட்ட நன்றி உணர்வோட வழிபடணும்னு சொல்றாங்க. எப்போதுமே நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்றதுக்கு எல்லோருமே தவறிடுறோம் இல்லையா? எப்போதுமே வேண்டுதலுக்காகத்தான் போறோம், நன்றி சொல்வதற்கு தவறிடுறோம். அப்ப நன்றி உணர்வோட உள்ள போகும்போது இறைவனுக்கு நன்றி சொல்ல சொல்ல நமக்கு கிடைக்க வேண்டிய தானாக கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப சிலைகளை நல்ல சிலை வணக்கத்துல சிலைகளை நல்லா கவனிக்கிறோம், அந்த சிலை வணக்கத்தை மீண்டும் நமக்குள்ளாகவே அதை கொண்டு வரும். உள்ளே இருந்து நம்ம ஆராய்ச்சி செய்து அதை சிந்தனைக்கு கொண்டு வர்றோம். அதான் சாமி சொல்லியிருப்பாங்க, கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப கடவுளை நம்ம கண்டிப்பாக கோயிலுக்கு போய் கடவுளை வணங்கணும். அதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டே இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இத்தகைய ஞான தெளிவு உடனடியா எல்லாருக்கும் கிடைச்சிடாது. படிப்படியான மனசு பக்குவத்தாலையும் தவத்தாலையும் மட்டும்தான் இந்த இறை உணர்வை நம்மளால பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் பார்த்துட்டு நம்ம நிறைவு பண்ணிடலாம். ஒரு ஆசிரமம் ஒண்ணு இருக்கு, அங்க குருமார் இருக்காங்க, அவருக்கு ஒரு 4 சீடர்கள் இருக்காங்க. ஒரு பானை ஒண்ண கவுத்தி வச்சது மாதிரி இருக்கு. இப்ப குரு என்ன செய்யறாங்க, இந்த 4 சீடர்களையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு முதல் சீடர்கிட்ட கேக்குறாங்க, இந்த பானைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவரை பார்த்துட்டு பானை கமுத்தி இருக்கு, ஒண்ணுமே இல்ல சாமி, பானை கமுத்தி இருக்குங்கிறாரு. அடுத்ததாக இரண்டாவது சீடரை கூப்பிடுறாங்க, அவரு பானையை பார்த்துட்டு அதை லேசா திறந்து பார்த்துட்டு சொல்றாரு, பானைக்குள்ள ஒண்ணும் இல்ல சாமி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மூணாவரை கூப்பிட்டு கேக்குறாங்க, அவரு பானைக்குள்ள கைகளை விட்டு தொலாவி பார்த்துட்டு பானைக்குள்ள ஒண்ணுமே இல்ல சாமி அப்படின்னு சொல்றாங்க. நான்காமவரை கூப்பிட்டு கேக்குறாங்க, பானைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னதும், பானைக்குள் நிறைய காற்று இருக்கு சாமி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி ரைட்டு, 3 பேரையும் 4 பேரையும் கூப்பிட்டு கேட்டாங்க. அடுத்ததா கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஒவ்வொருத்தட்டையே கேக்குறாங்க, இதுக்குள்ள இருக்கக்கூடிய காற்றை வெளியேற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இது எப்படி சாமி, காத்தை எப்படி வெளியேற்ற முடியும் அப்படின்னு சொல்லி 3 நபர்களுமே, முதலில் கூறிய 3 பேரும் அவங்களால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான்காம் அவர் என்ன செய்யறாங்கன்னா, தண்ணீரை கொண்டு வந்து அந்த பானை நிறைய அடைச்சிடுறாங்க. அப்ப சாமிஜிட்ட சொல்றாங்க, ஏதாவது ஒன்றை நல்லதை நம்ம ஊற்றும் போது அதுல இருக்கக்கூடியது தீயவை வெளியேறும் சொல்றாங்க. அது மாதிரி நமக்கு சாமிஜி வடிவமைச்சு கொடுத்துருக்கக்கூடிய இந்த மனவளக்கலைய உடற்பயிற்சியின் மூலமாக உடல் என்ற ஆலயத்தை தூய்மையாக வைத்து கொண்டு அகத்தவம் என்ற தவம் செய்யும் போது இறை உணர்வாக இருக்கக்கூடிய நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை நம்மால உணர்வாக பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கருத்தை வைத்திருந்து இத்தோடு என்னுடைய உரையை முடிக்கிறேன். ஆலயம் அப்படிங்கிறது வெளியில போய் கடவுளை வணங்குவதை விட நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைவனை உணர்வாக பெறணும் அப்படிங்கிற ஒரு சின்ன கருத்தை சொல்லி இந்த உரையை இவ்வளவு நேரம் கேட்டு கொண்டிருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.